Radhe Krishna. Jai Bholo Poojya Shree Shree Ammavukku Jai. Bhagavan Ayaga Guru Moolama Nammala Pakkuva Paduthuran. Eppadi oru kalla chirpi konjam konjama sedukkiraano adhu pole. இப்போ நாம் எல்லாருமே சிற்பத்தை பார்த்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாவ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த சிற்பம் செதுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாறையை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக நாம் ஒன்றுமே சொல்ல மாட்டோம், அது ஒரு பாறை அப்படின்னு போயிடுவோம். அப்போ அந்த சிற்பி மட்டும் எப்படி அதில் அழகான ஒரு உருவத்தை கொண்டு வரான் அப்படின்னா, இந்த பாறையில் என்ன உருவம் செதுக்க முடியும்னு முதல்ல ஒரு தீர்மானம் பண்ணிடுறான். இதை பண்ண முடியும்னு தெரிஞ்ச உடனேயே அந்த சிற்பம் அது வரத்துக்கான விஷயங்கள் என்னடான்னா, முதல்ல சிற்பத்துக்கு தேவையில்லாததெல்லாம் அந்த கல்லில் இருந்து எடுத்துட்டா போதும், இப்போ தானாவே சிற்பம் வந்துடும். சிற்பம் செதுக்கிறேன்னா என்ன, அந்த பாறைக்குள்ள இருக்கிற ஒரு உருவத்தை, மனசுக்குள்ள ஒரு உருவத்தை முடிவு பண்ணிட்டார், இந்த பாறையில இந்த உருவம் பண்ண முடியும். அப்ப அந்த உருவம் தெரியாம மறைச்சின்னு இருக்கு இல்லையா, அனாவசியமான பாறைகள் அதெல்லாம், அதெல்லாம் உளிய கொண்டு தட்டி தட்டி இங்க இவ்வளவு தட்டணும் இங்க இவ்வளவு எடுக்கணும்னு தெரிஞ்சு தட்டி எடுக்கும் பொழுது தானாகவே உருவம் வந்துடுறாரு. சரியா, நம்ம மனசும் ஒரு பாறை தான், ஆனா அதுக்குள்ள ஒரு தெய்வம் ஒளிஞ்சின்னு இருக்கு. இது என்ன ஆயிடுறது அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்கள்லாம் மேலே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற தெய்வ ரூபம் தெரியறது இல்லை. குரு என்ன பண்றார் அப்படின்னா, அந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தான் நம்ம கிட்ட இருந்து எடுக்கிறார். நம்ம நினைச்சிருக்கோம் நம்ம கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, எல்லாருக்குமே ஒரு தற்பெருமை உண்டு, ரொம்ப ரேரஸ்ட் தற்பெருமை இல்லாதவாளை பார்க்கறதுண்டு, நான் ரொம்ப பெருமையா இருக்கேன், நான் ரொம்ப டவுன் டு எர்த், எனக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பேன், நான் எல்லாருக்கும் ஓடி ஓடி ஹெல்ப் பண்ணுவேன், எத்தனையோ பேர் என்னை ஏமாத்திடுவா, ஆனா எல்லாரையும் நான் காப்பாத்திருக்கேன். நிறைய பலவிதமான தற்பெருமைகள் உண்டு. நான் தான் நிறைய நாமஜபம் பண்றேன், நான் தான் கோ சம்ரக்ஷணம் பண்றேன், நான் தான் கஷ்டப்படுற வாழ்க்கைக்காக இறங்குறேன், நான் தான் ஓடி ஓடி உழைக்கிறேன், இப்படிலாம் நிறைய உண்டு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் மற்றவாள்லாம் வந்து ஆஹா ஓஹோ அச்சுச்சோ நீ எவ்வளோ கஷ்டப்படுறாய் இப்படி எல்லாம் சொல்லி நம்ம கெடுத்துருவார்கள். இதெல்லாம் நம்ம கிட்ட உட்கார்ந்துருக்க தேவையில்லாத ஒண்ணு. இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் உள்ளிருக்க தெய்வம் தெரியாது. ஏன்னா இப்ப எல்லாத்தையும் கவனிச்சு பாருங்களேன், நான் டவுன் டு எர்த், நான் ரொம்ப சிம்பிள், நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ஐ எம் ஈஸி டு மூவ், ஐ எம் வெரி கேரிங், இது எல்லாத்துலேயும் ஒரே ஒரு விஷயம், நான் நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணுறேன், நான் நிறைய நாமஜபம் பண்ணுறேன், நான் நிறைய கோவிலுக்கு போகிறேன், நான் நிறைய பூஜை பண்ணுறேன், இது எல்லாத்துலேயும் காமனாக ஒன்றே ஒன்று உட்காந்து நான் 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 அவ்வளோதான். அப்போ இந்த நான் உட்காந்துருக்கும் போது எப்படி பகவான் தெரிவான், தெரிய மாட்டான் இல்லையா. இந்த நானை அடித்து உடச்சி சுக்கு நூறாக பண்ணி குழிதோண்டி புதைக்க புதைக்க தெய்வம் தெரியும். நான் குறைய குறைய அவன் தெரியவான், அவன் தெரிய தெரிய நான் குறையும். இதுதான் இதுதான் குருஜி அம்மா என்னிடத்துல பண்ண ஒரு விஷயம், நான் புரிஞ்சின்றது இதுதான். என்னுடைய நான் எங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கோ அங்கெல்லாம் அடி சம்மட்டிய கொண்டுதான் அடிப்பார்கள். அதுலதான் நாமஜபம் இவ்வளவு தூரம் வந்தது, நம்பிக்கையும் வந்தது. குருஜி அம்மா அவ்வளவு அழகா அந்த நாமஜபத்தை இன்னும் நன்னா பண்ணு அப்படின்ற வார்த்தைகள் சொல்லிட்டு இருந்ததுனால, நிறைய சொல்ல ஆரம்பிச்சதுனால, என் தகப்பனார் இடத்துல நல்ல மாற்றங்கள் நான் கண்கூடா பார்த்தேன். சீயிங் இஸ் பிலீவிங் சொல்லுவா இல்லையா. அப்ப எனக்கும் எங்க அப்பா கொண்டுள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வர ஆரம்பிச்சது. இல்லாட்டி சின்ன வயசுலாம் அவரோட பேசுவோம், அவ்வளவுதான் வெளிய ஒரு பெரிய அன்பு இல்லாட்டி மரியாதை இருந்ததுன்னா எனக்கு சொல்ல தெரியல. நிஜமாவே இல்லை அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மையான நினைக்கிறேன். எனக்கும் என்னோட அப்பாவுக்குமான ஒரு பிளசன்ட் மெமரிஸ் அப்படின்றது எனக்கு ஞாபகமே கிடையாது. ஒரு
இந்த சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பிளசன்ட் மெமரின்றது எனக்கு அவருக்கு நிச்சயமாவே இல்லை. சாதாரண எல்லாருக்கும் தன் தகப்பனாரோட தன் தாயாரோட நிறைய அனுபவங்கள் இருக்கும் இல்லையா. எனக்கு எங்கள் அம்மாவோட நிறைய பிளசன்ட் மெமரிஸ் ஞாபகம் இருக்கு, பட் எங்கள் அப்பாவோட பிளசன்ட் மெமரிஸ்ன்றது ரொம்ப குறைச்சல். எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நிறைய தகப்பன்கள் நிறைய பேர் குடிக்கிறவா உண்டு, அவளெல்லாம் நினைச்சு நொந்து போற அந்த குடும்பம் உண்டு, குழந்தைகள் உண்டு, மனைவி உண்டு. எல்லாருமே நாமஜபம் பண்ணா அந்த குடிக்கிறவர்கள் மாறுவார்கள். இது ஒரு தீர்மானத்துக்காகத்தான் இவ்வளவுதான் நான் தெளிவா நிதானமா நான் சொல்லிட்டு இருக்கேன். கட்டாயம் மாறுவார்கள், சந்தேகமே வேண்டாம். அவர் மாறினதுல வந்து எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல் வந்ததுன்னு சொல்லலாம். சரியா, இதுக்கப்புறமா தான் அவர் அப்பான்றதே ரொம்ப ஆசையோட நான் கூப்பிட்டேன்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. ஸோ நான் இங்க வெளில போனேன்னா கூட அப்படி கடைக்கு போனா எங்க அப்பா கிட்ட சொல்லப்பா எனக்கு ஒரு வாழ்ப்பு வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு, சரி அப்படின்னு வாங்கிட்டு வருவேன். ஸோ அப்புறம் அந்த வாழ்ப்பு வாங்கி கொடுக்கறதே ஒரு வழக்கமா வச்சுட்டு இருந்தேன். டெய்லி ராத்திரி நான் வாக்கிங் போவேன், அப்படி எங்க ஆட்டிலே நடந்து போயிட்டு ஒரு கடை உண்டு, என் ஃப்ரெண்டு கடை, நான் ஒரு வாழ்ப்பு சாப்பிட்டு எங்க அப்பாவுக்கு ஒரு வாழ்ப்பு வாங்கிட்டு இருவேன். எங்க அம்மா சமயத்து சாப்பிட சமயத்து வேண்டாம்னு சொல்லிடுவா. ஸோ இப்படி எனக்கும் அவருக்குமான ஒரு இது இருந்தது. எங்க அப்பாவுடைய மாறுதலுக்கு அப்புறமா நான் இன்னும் நிறைய நேரம் குருஜி அம்மாவோட இருக்க ஆரம்பிச்சேன். எவ்வளவு நேரம் முடியுமோ ஸ்பெண்ட் பண்ணுவேன், காத்தால யோகா கிளாஸ் முடிஞ்சிட்டும் எவ்வளவு நேரம் முடியுமோ அங்க இருப்பேன். இப்ப சாயங்காலம் ஆபீஸா வந்துட்டும் கூட நிறைய நேரம் இருக்க ஆரம்பிச்சேன். ஆச்சு, அது இன்னொரு பக்கத்துல கான்ட்ரவர்சி ஆச்சு. பிரபத்தால் அங்கேயே உட்கார்ந்து இருக்கான். உடனே சொந்தக்காவா, ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவா, எல்லாரும் என்னோட அங்கேயே உட்காந்து என்ன வேலை எனக்கு, போனோமா யோகா கத்துண்டோமா வந்தோமான்னு இருக்கணும். நான் சொன்னேன், இல்லை மாமி ராதாகிருஷ்ணா சொல்றேன், நிறைய பக்தி விஷயம் சொல்றேன், போய் எங்கேயோ உன சன்னியாசியை மாத்திர போறா, உன்ன பைத்தியமாக்கிட போறா, ஜாகிரத, ஏதோ வேலைக்கு போனோம் சம்பாதிச்சோம் எப்படி வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கணும், சரியா, ஆளாளுக்கு அட்வைஸ் ஸ்டார்டட், அவ்வளவுதான். இது வெரி 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 சிம்பிள். இந்த உலகத்துல நம்ம கொஞ்சம் எதிலியான உண்ணத்துல அதிகமா ஈடுபடுறோம் அப்படின்னா, அவர்களுக்கு அது தவறா தெரிஞ்சால் நிச்சயமாகவே அட்வைஸ் பண்ணுவார்கள். இது உலகத்தினுடைய ஸ்வபாவம். அட்வைஸ் பண்றவா எல்லாரும் நம்ம மேல அக்கறை வச்சிருக்கவான்றது நம்பிடாதீங்க, அதை மட்டும் நான் தெளிவா சொல்றேன். ஒவ்வொருத்தரும் தனக்கு தோன்றதெல்லாம் அட்வைஸ் பண்ணுவா, இதுல வந்து நீங்க தான் தெளிவா இருக்கணும். யார் சொல்ற அட்வைஸ் எவ்வளவு தூரம் எடுத்துக்கணும், எடுத்துக்க வேண்டாமா எடுத்துக்கணுமா, இதுல ஒரு தீர்மானம் நீங்க தான் முடிவு பண்ணணும். இது ஒரு விதமான டஃபான ஒரு காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன் என் வாழ்க்கையில. என்னடா, ஒரு பக்கம் எனக்கு வந்து நான் நிறைய நாமஜபம் பண்றேன், இன்னும் நம்பிக்கை வருது, இன்னும் நிறைய மாற்றங்கள் நான் என்னுள்ளே உணர ஆரம்பிக்கிறேன். சோ என்னோட எனக்குள்ள தெரியக்கூடிய விஷயங்கள் இது. நான் உணர்ந்த விஷயங்களை எல்லார்கிட்டையும் எனக்கு பகிர்ந்துக்கவும் முடியாது. இவன் அவ்வளவு தூரம் புரிஞ்சுப்பான்றது ஒரு பெரிய கேள்வி எனக்கு இருந்தது. அதாவது நான் பெரியவன்றதுக்காக சொல்ல வரல, ஏன்னா இது என் மனசினுடைய ஒரு மாற்றம். இதை வந்து என் லெவல்ல இருக்கிறவா, என் லெவல்ல நான் சொல்றது உயர்ந்த லெவல்ல நான் சொல்ல வரல. இப்ப வந்து ஒரு ஸ்திரீ இருக்கா வச்சுக்கோங்களேன், இந்த கர்ப்பத்தினுடைய அனுபவத்தை அவளால இன்னொரு கர்ப்பம் சுமக்கக்கூடிய ஒருத்தியோட தான் ஷேர் பண்ண முடியும், இல்லாட்டி அதை அனுபவிச்சு வாழ்க்கையில ஷேர் பண்ண முடியும், மற்றவாட சொல்லி புரிய வைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு அனுபவம் வச்சுக்கோங்களேன், இந்த தலைவலியும் பல்வலியும் தனக்கு வந்தா தெரியும்னாலே அந்த மாதிரியான ஒரு அனுபவம் இது. ஸோ நிறைய கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு எல்லாரும், சில பேர்ல அப்படி சொல்ல, மாமி ஏதோ வசியப்படி போட்டுட்டா அங்கேயே கிடக்கிறான் அப்படின்னு. இது ஒரு விதத்துல ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்க ஆரம்பிச்சுடுத்து எனக்கு, நிஜமாவே என்ன வசியப்படுத்திட்டாளா அப்படின்னு. ஆனா வசியப்படுத்துறதுக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் இல்லையே, நான் ஒன்றும் பெரிய பணக்காரன் கிடையாது. ஓகே, நான் கோடி கோடியா பணம் வச்சிருக்கேன், அதனால என்ன வசியப்படுத்தினா அந்த பணத்தை கொண்டு சத்சங்கத்தை வளர்க்குறேன், அதுவும் கிடையாது.
சரி என்னால பெரிய பிரயோஜனம் இருக்கு, அதுவும் கிடையாது. நான் பாட்டு வேலைக்கு போறேன், நான் அங்க போகும்போது எப்படியோ தண்ணி இழுத்து கொடுப்பேன், நான் இருக்கிற சமயங்கள்ல எல்லாம் தண்ணி இழுத்து கொடுப்பேன், அவ்வளவுதான். நான் என்னுடைய பிரயோஜனத்துக்காகத்தான் அங்க யோகாக்கே போனேன், அவளுடைய பிரயோஜனத்துக்காக இல்லை. ஆனா நிறைய நாமஜபத்தினுடைய மகிமை புரிய ஆரம்பிச்சது. ஆபீஸ்ல வந்து நிறைய விஷயங்கள்ல என்னுடைய வே ஆஃப் அப்ரோச் மாறிட்டு. என்ன ஆச்சரியம்னா, பல சந்தர்ப்பங்கள்ல பல பேரோட எனக்கு ரொம்ப முட்டிக்கும், பயங்கர கோபக்காரன்றதுனால சில பேர்லாம் எப்பவுமே எடுத்தெறிஞ்சு பேசிடுவேன், இல்லாட்டி கண்டுக்க மாட்டேன். ஒரு மாதிரி என்ன சொல்றது, இன்செக்யூர்ட் மைண்ட் செட், ஒரு தெளிவில்லாத ஒரு மனசு இருந்தது. ஆனா இப்ப அதெல்லாம் மாற ஆரம்பிச்சது. நான் என்ன பண்றேன், எதுக்கு பண்றேன், இந்த செயல்னாலே என்ன விளைவுகள், இப்படி எல்லா விதமான மாற்றங்கள் என் மனசுக்குள்ள. சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு கருத்தை, ஒரு லாஜிக்கல் ரீசனை என் முன்னாடி கொண்டு வைக்கிறா. என்ன ஆச்சரியம்னா, ஒரே ஒருத்தர் மட்டும் இத பத்தி என்ன பத்தி கேட்கவும் இல்லை, கிரிட்டிசைஸ் பண்ணவும் இல்லை. என்னோட அப்பா ஒரு நாள் கூட இன்னும் எதுக்கு அங்க உக்காந்து இருக்கேன்னு கேட்கல. இப்ப எல்லாம் கொஞ்சம் தைரியம் நிறைய ராதேகிருஷ்ணா நான் வாயை திறந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். உக்காந்து கூட சமயத்துல ராதேகிருஷ்ணா 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 அப்படி. இது கொஞ்சம் இன்னும் தைரியம் வந்ததா இல்லாட்டி தெரியல எனக்கு. பல சந்தர்ப்பங்கள் நான் ராதேகிருஷ்ணா சொல்றத பல பேர் கவனிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஆனா என் அப்பா என்ன சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு அவர். ஆனா ஒரு நாள் கூட என்னிடத்துல நீ எதுக்கு அவ வீட்டுல அவள் நேரம் உட்கார்ந்து இருக்காய், யோகா கத்துக்க போறிய, கத்துட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு கேட்கல. அவர் ஏன் கேட்கலன்னு நானும் அவர்கிட்ட கேட்கல. கடைசி வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கவும் இல்லை வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. என் தகப்பனாரிடத்துல நான் பார்த்த ஒரு விஷயம், இந்த விஷயத்துல அவர் தலையிடவே இல்லை. நான் எங்க அப்பா வந்து பெருசாலாம் கோவிலுக்கு போய் நான் பார்த்தது இல்லை, அவர் பூஜை பண்ணி நான் பார்த்தது இல்லை, இல்லாட்டி அவர் தியானம் பண்ணி நான் பார்த்தது இல்லை. நான் அதெல்லாம் அவர் எனக்கு நான் பார்த்த, ஆனா அவர் வந்து நாஸ்திகன் இல்லை, அது நிச்சயமா எனக்கு சொல்ல தெரியும், நாஸ்திகன் கிடையாது. அது என் அது இன்னி வரைக்கும் எனக்கு ரொம்ப ஒரு அப்பீலிங் எங்க அப்பா கிட்ட. அவர் பாடு இருந்தார் லைஃப்ல அவ்வளவுதான். ஸோ இது ஒரு அது ஒரு சப்போர்ட்டிவா இருந்ததா இல்லையான்னு சொல்ல தெரியல. ஆனா அவர் மட்டும்தான் என்ன அவருடைய கடைசி காலம் வரைக்கும் என்கிட்ட ஒண்ணுமே கேட்கல. இன்னும் நிறைய அனுபவங்கள் உண்டு என் அப்பாவோட எனக்கு. அழகான நாம ஜபிச்சிருந்திருக்கேன், ஆபீஸ்லயும் என்னுடைய ஆட்டிடியூட் மாறுறது. அப்ப கூட ஆபீஸ் ஏதோ அங்க பண்ற ப்ராடக்ட் இவ்வளவு நேரம் வேலை செய்யணும்னு எல்லாம் உண்டு. அது எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டே இருந்தோம், ஒன்றும் சரியா வரல. அன்னைக்கு வந்து வா சொல்லிட்டார், இது இன்னைக்கு வேலை பண்ணாலும் யாரும் வீட்டுக்கு போக முடியாது அவ்வளவுதான் அப்படின்ட்டு. உடனே நான் அப்படி பார்த்தேன், டக்குன்னு உடனே ராதேகிருஷ்ணா நாமஜபம் வந்தேன், அவ்வளவுதான். சரி நான் பாட்டு ராதேகிருஷ்ணா 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 ராதேகிருஷ்ணான்னு ஜபிக்க ஆரம்பிச்சேன். ஜபிச்சுட்டே அந்த ப்ராடக்ட் வேலையை பண்ணோம் அன்னைக்கு டெஸ்ட் போட்டோம், ராதேகிருஷ்ணா 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 ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா. அதுக்காக நான் நாமஜபம் பண்ண ஆரம்பிச்சேன், ப்ராடக்ட் ட்ரையல் போட்டோம். அது போச்சு 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 வேலை பண்ணிட்டே இருந்தது. யூஸ்வலாக அது 30 minutes வேலை பண்ணா போதும். அது அப்பப்ப தான் ப்ராப்ளம் வரும், அதை தான் சின்ன 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 ஆல்டர்னேட் பண்ணிட்டே இருப்போம். அன்னைக்கு ஒரு ஆல்டர்னேட் பண்ணேன், ஒரு லெவலுக்கு மேலே அந்த ப்ராடக்ட் பற்றி நான் சொல்லக்கூடாது, ஏன்னா ப்ரோட்டோகால் அது. இப்போ கம்பெனி சம்பந்தப்பட்ட விஷயம்னாலும் நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் அந்த ப்ராடக்ட் வேலை பண்ண ஆரம்பிச்சது. கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணோம், அது 1.5 hours, 2 hours, 3 hours பயின்றே இருக்கு, 5 hours வரைக்கும் வேலை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கும் ஒண்ணுமே புரியல இது எப்படி நடக்கிறதுன்னு, நான் யார்டையும் சொல்லவும் முடியாது. இது நிஜமா எனக்கு மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ நாமஜபம் வந்து எந்த ஒரு வேலையில பண்ணாலும் அதை இன்னும் அழகா நேர்த்தியா இன்னும் ஜோரா பண்ண வைக்கும்னு ஒரு பெரிய நம்பிக்கை, இன்னும் அடுத்த லெவல் ஆஃப் ஒரு நம்பிக்கை எனக்கு அது கொடுத்தது. அழகா பண்ணோம், ராத்திரி ஆயிடுது, அதுக்கப்புறம் பொறுமையா நான் கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் பாஸ் அது அந்த ப்ராடக்ட் வந்து அது அதோட டியூரேஷனை தாண்டி ரொம்ப நேரம் போயிட்டு அப்புறம் ஒரு சரி எப்ப முடியும் தெரியாம சரி போதும் நமக்கு வேண்டிய அளவு டியூரேஷன் வந்துட்டு அதான் கிளம்பிட்டோம். கிளம்பி ஆச்சு, ஒரு துள்ளல் இருந்தது நடையில. இது கூடவே ஒரு விஷயமும் மனசுல வந்துருச்சு,
என்னடான்னா தற்பெருமை வந்துடுது. நான் நாமஜபம் பண்ணேன், இது நடந்தது. ஸோ உடனே எனக்குள்ள நான் நாமஜபம் பண்ணா நடக்கும், நான் அப்பா விஷயம், இந்த விஷயம். ஸோ ஓகே, நான் நாமஜபிக்க ஆரம்பிச்சுட்டேன், அப்ப இனிமேல் உலகத்துல நான் நினைச்சதெல்லாம் நடக்க போறது அப்படின்னு அந்த ஒரு தற்பெருமை வந்தது. அதே சந்தோஷத்தோட போயாச்சு. இப்ப என்ன எடுத்துன்னா, நான் பாட்டுக்கு அந்த லெவல்ல போயாச்சு, நான் நாமஜபம் பண்றேன், நான் நாமஜபம் பண்றேன் அப்படின்னு. அடுத்த நாள் காத்தால அழகான யோகா கிளாஸ் போறேன். இந்த ஒரு இந்த விஷயத்த இந்த ஷேர் பண்ணணும்னு. ஆனா அங்க நடந்தது வேற. என்ன நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய்.